ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா, சூப்பர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா இந்த கிரிப்டோனைட்டுக்கு வந்து வீக்னஸ் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் வந்து ஏகப்பட்ட வருஷம் வந்து பூமியிலே வந்து கழிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இவர் வந்து பூமியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனோட கதிர்வீச்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாடி வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ஒரு கிரிப்டோனியன் பூமியில் சூரியனோட கதிர்வீச்சு எல்லாத்தையும் தன்னோட உடம்புக்குள்ளே வாங்கிட்டு இருந்த காரணத்தினால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு அந்த கிரிப்டோனியட்டை எதிர்த்து நிற்கிற அந்த எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அவரோட உடம்புல தானாகவே வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா கிரிப்டோனியட்டால் அவர் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிங்டம் காமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக இது முன்னாடியே சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், ஆனால் நான் மறந்து போயிட்டதுனால சொல்லாமலே விட்டுட்டேன். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பர்மேனுக்கு வந்து யாரால் வேணால் தோக்கடிக்க முடியும், கிரிப்டோனைட் இருந்தால் யாரால் வேணால் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த கிரிப்டோனைட் வந்து இனிமேட் இவரோட வீக்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சூப்பர்மேனுக்கு அது ஒரு ப்ளஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ சுமதி தனுஷ், ஹாப்பி தீபாவளி ப்ரோ. ஸோ ஹாப்பி தீபாவளி உங்களுக்கும், ஹாப்பி தீபாவளி ப்ரோ. ப்ரோ நீங்கள் வந்து ஸ்டில் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெய்லர் ஹண்டர் வந்து கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் ப்ரோ, நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன், காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். இந்த குவாரண்டைனில் அந்த செகண்ட் இயருக்கு வந்திருக்கிறேன். அந்த ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் போட்டு விட்டதுனால அப்படியே அந்த குவாரண்டைன் காரணமாக ஆச்சு, செகண்ட் இயருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இன்னும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் எப்படி ப்ரோ, நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லை எப்படி ஒர்க்கிங்கா இல்லை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம ரெஜின் ரெஜி. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடுங்க, ஃபைட் வீடியோஸ் போடுங்க, அப்போ தான் வந்து ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடலாம் ப்ரோ, அது வந்து பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை. ஃபைட் வீடியோஸ் இந்த மாதிரி வெர்சஸ் பேட்டில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. நான் இது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக சண்டை வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வெர்சஸ் பேட்டிலாம் வந்து போடுறதில்லை. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிளானிங் வந்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி டாப் 5 25 மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஹேண்ட் டூல் காம்பெட் வச்சா யார் ஜெயிப்பா, அதாவது மாரல் டிசி எல்லாத்தையுமே சேர்த்து தான். ஸோ ஆனால் அந்த வீடியோஸ்லாம் வந்து போட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டால் அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் ஏற்றுக்காதப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேனல் வந்து சும்மா அப்படியே சண்டை வந்து பெருசாக ஆரம்பிச்சிடும். எல்லா ஹேட்டர்ஸும் ஃபேன்ஸும் வந்து அப்படியே பயங்கரமாக இது வந்து அப்படியே போர்க்களமாக மாறிடும். ஸோ எதுக்கு நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்சஸ் வீடியோ வந்து அதிகமாக போகிறதில்லை. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்சஸ் வீடியோ எதுவுமே வந்து போடுறதில்லை. ஸோ அடுத்து வந்து டிஎஃப்டி தமிழன் ஃபார் தமிழன்ஸ். ஸோ ஹாப்பி தீபாவளி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாப்பி தீபாவளி ப்ரோ உங்களுக்கும், ஹாப்பி தீபாவளி. வாய் வந்து ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸோ பட்டாஸ்லாம் பார்த்து வெடிங்க, பத்திரமா வெடிங்க. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் பேங்க் உங்கள் ஃபோட்டோ போடுங்க, இதுதான் எனக்கு வேணும். பேங்க் பேங்க் என் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுலே நீங்கள் ரொம்ப குறியாக இருக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு தெரில. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். உங்கள் ஃபோட்டோவை உங்களால் எப்போ கமெண்ட்டில் போட முடியுதோ அப்போ நான் என் ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் போடலேன். உங்களால் கமெண்ட்டில் போட முடியாது, முடிஞ்சால் போட்டு பாருங்கள். ஸோ அடுத்து ஓபி வால்டேஜ், ஓபி வால்டேஜ் ஃபிசிக்ஸ் பைத்தியமோ, ஃபிசிக்ஸ் டாப்பரோ நீங்கள் ப்ரோ. ஆர் யூ சிங்கிள்? நான் வந்து சிங்கிள் தான் ப்ரோ, கமிட்டட்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கெலாம் வந்து வாய்ப்புகளே கிடையாது, அது வந்து அகரதிலே கிடையாது. அதெல்லாம் வந்து தூக்கி ஒதுக்கி வச்சிடணும். ஸோ பேங்க் பேங்க் நீங்கள் கேட்டதுக்காக இப்போ ஒரு விஷயம் பண்ணுறேன். இதுதான் வந்து என் ஃபோட்டோ, என் மூஞ்சி தெரியாது, பட் ஆனால் இது என் ஃபோட்டோ தான், நம்புங்க. இது வந்து நான் வந்து ஸ்டார்லாட் பைத்தியன்றதுனால ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்லாட் மாஸ்க்கு போட்டு எடிட் பண்ணி அப்படியே வச்சுருக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி என் ஃபோட்டோ போட்டேன், பட் ஆனால் மூஞ்சிலாம் வந்து வாய்ப்பு இல்லை. நீங்கள் எப்போ கமெண்ட்டில் உங்கள் ஃபேஸை நீங்கள் வந்து போடுறீங்களோ நான் அப்போ என் ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து போடுறேன். இதுக்கு நீங்கள் சவாலுக்கு வந்து ஒத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பேங்க் பேங்க், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி ப்ரோ. சஞ்சீவ் பாலாஜி, அனிம் எபிசோட்லாம் வந்து எப்போ ரிவ்யூ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அனிம் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரெக்டாக இந்த குவாரண்டைன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அனிமே வந்து நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன், காலேஜ் இல்லை இல்லை ப்ளஸ் டூ லீவ்லேயே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்க்க ஆரம்பித்ததே அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறமா காமிக்ஸ் பற்றி, காமிக்ஸ் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா காமிக்ஸ் பற்றி கொஞ்சம் நிறையா போடணும் அப்படின்னு சொல்லி காமிக்ஸ் வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைனில் ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க பாருங்கள். அப்போ அதுதான் வந்து வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க. காலைல 9 மணிக்கு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கும், 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிஞ்சு, 4 மணிக்கு அப்புறமா இன்டர்னல் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட்டு, அது இதுன்னு வச்சு அது ஒரு 1.5 மணி நேரம் போய் ஒரு 5 மணி அந்த மாதிரி தான் வந்து முடியும். ஸோ இந்த நடுவில் கிடைக்கிற கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் ரெடி பண்ணி காமிக்ஸும் படிச்சுக்கிட்டு அந்த வீடியோவை அப்லோடும் பண்ணிகிட்டு இருக்கணும். பாதி டேட்டா அதில் போயிடும், பாதி டேட்டா இதில் போயிடும். அனிமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நான் பார்க்குறது இப்போ வந்து ஒன் பீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 80 90 கிட்ட வந்துவிட்டேன் எபிசோடு வந்து வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நிறுத்திட்டேன், ஏன்னா டைம் பத்தலை, காமிக்ஸ்க்கே வந்து டைம் பத்தலை அப்படின்றதுனால. ஸோ நம்ம வந்து இப்போ அனிமே பார்க்குறது வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. காமிக்ஸ் வந்து வீடியோ போட்டாகணும் அப்படின்றதுக்காக அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டேன், கொஞ்சம் அந்த பக்கம் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு அனிமே நான் பார்க்குறது இல்லை. அதே சமயம் அனிமே ரிவ்யூஸ் வந்து போடலாம், நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் சேனலில் வந்து கேட்டாங்கன்னா போடலாம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சாஞ்சி பாலாஜி நீங்கள் அனிமே பார்க்குறீங்க பார்ப்பீங்களா, எனக்கு வந்து தெரியாது. நீங்கள் காமிக்ஸ்
காமிக்ஸ் தான் படிப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் பரவாயில்ல அனிமே கூட பார்ப்பீங்க போல. பாரதி சாண்டா கூட அனிமே பார்ப்பாரு நம்ம காமிக்ஸ்லேயும் வச்சு, அது பேர் என்ன நம்ம சேனல்லையும் வந்து அவர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். பாரதி சாண்டான் தான் நினைக்கிறேன் ஒரு பேர், டோக்கியோ கோலோட டிபி வச்சிருப்பார். ஸோ அவர் அனிமே பார்க்குறது இருக்கீங்க, பட் ஆனால் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டால் தான் போட முடியும். ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு நான் போடுறது ஐடியாவில் கிடையாது, மேபி ஃப்யூச்சரில் போடலாம். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டை கிட்ஸா இல்லை டிஐஒய் கிட்டான்னு தெரில, சரி சூசைட் ஸ்குவாட் ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம் போடலாம், கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் நான் வார வாரம் இந்த மாதிரி வெனஸ்டே வெனஸ்டே போடலான்னு இருக்கேன். வேணும்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூசைட் ஸ்குவாடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் நடக்குது, எதுக்காக இது வந்து உருவாச்சு, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வேணால் அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்தது. ஸோ இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரைடர். ஸோ ரொம்ப நாளாக வந்து சேனலில் இருக்கிறது இவர் வந்து ரொம்ப நாளாக சேனல் இருக்கார். ஸோ நான் போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீகல்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தார் இவர். நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன், கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷனை விட மிச்ச சேனலை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரீச் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அண்ட் சூப்பர் ஹீரோ மூவியோட நியூஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் ஹீரோ மூவி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போடலாம் தான், அது வந்து தப்பே கிடையாது தான் போடணும், அது வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல சூப்பர்மேனை பற்றி சொல்ல வந்த விஷயங்கள் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் என் பிரச்சனையே. நான் ஏதாவது ஒன்று பார்ப்பேன், பார்த்துட்டு வேறு ஏதாவது பார்த்துட்டேன்னா அதை அப்படியே மறந்துடுவேன். அதுக்கப்புறமா திரும்ப அந்த பிக்சரோ இல்லை அதை பற்றி யாராவது பேசினா தான் எனக்கு வந்து திரும்ப ஞாபகம் வரும், நான் வேறு எங்கேயாவது பார்த்தா தான் ஞாபகம் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கிட்டே அந்த நியூஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா தான் எனக்கு திரும்ப அந்த ஞாபகமே வரும். ஞாபகம் மருந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ நியூஸ் எல்லாமே மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போடுறதுக்கு வந்து நான் மறந்துடுறேன். அதிகமாக எடுத்து வைப்பேன், அப்படியே மறந்து போயிடுவேன், அது அப்படியே விட்டுருவேன். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் மேகிக்கும் வீடியோ போடணும்னு நினச்சதான், எப்போ நியூ மியூட்டன்ஸ் டெய்லர் வந்தப்போ, ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது, இப்போ தான் நான் வந்து போடுறேன். ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக மறந்துடுவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோகன் அன்அஃபிஷியல், ஸோ வூல்வரின் ஃபண்டிங்க வூல்வரின் காமிஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்று பார்த்து தான் வச்சிருக்கிறேன், அது வந்து நான் போடுவேன். தீபாவளிலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தீபாவளி எனக்கு எப்படி போகுது, நான் வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டேன், புது துணியும் போட மாட்டேன், நார்மலாக எப்போவுமே சண்டே எப்படி போவோமோ அப்படி தான் வந்து போவோம் எனக்கு தீபாவளி. அது மட்டும் இல்லாமல் இப்போ குவாரண்டைன் அப்படின்றதுனால டெய்லியுமே சண்டே மாதிரி தான் போயிட்டுருக்கனால இப்போ எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ வழக்கம் போல் தான் நான் வந்து பட்டாசு எதுவுமே வெடிக்க மாட்டேன், சும்மா தான் இருப்பேன். இதே மாதிரி காமிக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன், எல்லாம் ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்பேன், எல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருப்பேன், அப்படியே தான் எனக்கு வந்து தீபாவளி இந்த வாட்டியும் அப்படியே தான் போயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் உங்கள் அடுத்த கோல் என்ன அப்படின்னு சொல்லி இட்டாச்சி த லார்ட் ஃபிஃப்த். ஸோ இட்டாச்சி நருட்டோ ஃபேன், அனிமே ஃபேன் புரியுது, இட்டாச்சி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். ஸோ பரவாயில்ல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லணும். யூடியூப்பில் உங்கள் அடுத்த கோல் என்ன, ஸோ அடுத்த கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1.45K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க. ஸோ இந்த 1.45 சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறது ஒரு அதிகபட்சம் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஒரு 100 கிட்ட தான் பார்க்குறீங்க. அந்த 100 கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர், அந்த 5 நீங்கள் மாற்றி கமெண்ட் பண்ணுறதுனால அந்த கமெண்ட் அப்படியே 10 வந்து கீழே வந்து விழுது, அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் ஒரு 100 பார்க்குறீங்க, அதில் 5 கமெண்ட் பண்ணுறீங்க, மிச்சம் 1,300 என்ன ஆனாங்கன்னு எனக்கும் வந்து தெரியல. முகமது அன்சாரி பல நாளாக காணும், அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து அவங்க வந்து இப்போ காணாமல் போயிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, எங்கே இருக்கீங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்போல்லாம் வந்து என் வாய்ஸ் வந்து நல்லா இருக்காது, பயங்கர காமெடியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க, அவங்களுக்குலாம் இருந்து இன்னும் காட்டாமலே இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 700 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ வந்தவங்க தான், கொஞ்சம் அதான் என்ன சொல்கிறது, நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா அவங்க தான் வந்தாங்க. அவங்களும் என்னானீங்கன்னு தெரியல, ரொம்ப நாளாக யாரையுமே காணோம். ஸோ என்னோடய அடுத்த எய்ம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாரையும் திரும்ப நான் பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை போட்டு, ஸோ எல்லாருக்கும் வந்து திரும்ப வந்து நம்ம மைண்டில் வந்து காமிக்ஸ் லிகசி அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அடுத்த கோல். அதுக்கடுத்த கோல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், அதுதான் அடுத்த கோல். யூடியூப்பில் இருக்கிறதே அந்த கோல் மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் மார்வல் அண்ட் டிசி ரெண்டுத்துலேயும் பார்க்காத மூவிஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ நான் சொல்கிற பதிலை கேட்டு ஏகப்பட்ட பேர் கடுப்பாவதுக்கு வாய்ப்பு இருக்குது, முக்கியமாக டிசி ஃபேன்ஸ். நான் ஆக்சுவலாக மார்வலில் வந்து எல்லா படமுமே வந்து பார்த்துட்டேன், டிசிலேயுமே எல்லா படமும் பார்த்துட்டேன். எந்த ஒரு படம் பார்க்கல அப்படின்னா அந்த படம் வந்து ஆஸ்கர்லாம் கூட வாங்குச்சு. ஸோ எந்த படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜோக்கர் மூவி தான். எதனால நான் என்ன ஜோக்கர் படம் பார்க்கல அப்படின்ற விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அது மார்வல் டிசி இந்த கம்பாரிஷன், ஸோ அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்காது அதனால் பார்க்கல அப்படின்றதெல்லாம் கிடையாது.
எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா படமுமே வந்து பார்ப்பேன், சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கட்டும் ஃபேண்டசி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜோக்கர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கேரக்டர் தான், காமிக்ஸில் தான் வந்து ரொம்பவே ஒரு வில்லத்தனமாக இருப்பார். பட் ஆனால் மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும். மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரியும். பட் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தூக்கி வச்சு வேறு லெவலில் பேசினாங்க. ஸோ அப்போவே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், சரி இந்த படத்தை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எதனால அப்படின்னா நான் ஏதோ ஒரு படம் பார்த்து எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சி போச்சு அப்படின்னா நான் அந்த கேரக்டரை கொஞ்சம் நாளைக்கு வந்து இருந்துருவேன். உதாரணத்துக்கு டோக்கியோ கோல் எடுத்துக்கோங்க. ஸோ டோக்கியோ கோல் வந்து ஒரு அனிமே தான், நம்ம சாரதி பாரதி சாண்டாக்கும் தெரியும், சாஞ்சீவ் பாலாஜி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ டோக்கியோ கோல் வந்து ஒரு அனிமே தான். அந்த அனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வந்து சாப்பிட்றது ஒரு கூட்டம் வந்து இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து கவுல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அனிமே சீரிஸ் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து மனுஷங்களை சாப்பிட்ற கவுலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவேன். எப்படி சொல்கிறது, சந்திரமுகியில் வர அந்த ஜோதி கேமரா தான் நான் வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே அந்த விஷயமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருவேன். ஃபஸ்ட்டு அயன்மேன் பிடிச்சப்போ அப்படி தான் இருந்தேன், ஒரு ஷூட்டை நானே வந்து ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு ரெடி பண்ணேன். அடுத்து ஸ்டார்லார்ட் ஃபேனாக இருக்கும்போது அப்படி தான், ஸ்டார்லார்டோட எல்லா பாட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு நைட்டு வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஸ்பேஸில் போகிற அந்த ஃபீலோட உக்காந்துக்கிட்டு ஸ்டார்லார்ட் பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே உக்காந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பிடிச்சி போச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கேரக்டராகவே மாறிடுவேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் படம் என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துருவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா தப்பி தவறி பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னா திரும்ப என்னால் வெளிலலாம் கொண்டு வர முடியாது, அது வந்து ரொம்ப டீப்பாக போயிடுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஹீத் லெட்ஜர் ஜோக்கர் இருக்கல, ஸோ அந்த ஜோக்கரை பார்த்தப்பே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஹீத் லெட்ஜர் அந்த டயலாக் இருக்கும் தெரியுமா, நான் வந்து இந்த மாதிரி காரை துரத்திக்கிட்டே போவேன், ஒரு வேளை அந்த காரை நான் பிடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த ஜோக்கர் டயலாக் ஒன்று இருக்கும் ஹீத் லெட்ஜர் பேட்மேன் த டார்க் நைட்டில். ஸோ அதில் அந்த மாதிரி ஏகப்பட்ட இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அப்படியே பைத்தியமாக வந்து சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் வந்து. ஸோ அப்போ அதுக்கப்புறமா வந்து ஜோக்கர் பிடிக்காதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளில வந்துட்டேன். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுவேன், சீக்கிரம் அடிக்ட் ஆயிடுவேன், அடிக்ட் ஆகிட்டேன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளில வர முடியாது. ஆல்ரெடி கில்மாங்கருக்கும் ஒரு தடவை அந்த மாதிரி தான், கில்மாங்கர் மாறும் இந்த பிளாக் பேந்தரோட வில்லன். ஸோ அந்த கில்மாங்கரோட கேரக்டர் அந்த கேரக்டருக்கு வந்து அடிக்ட் ஆகி ஸோ ரொம்பவே ஒரு வயலன்ஸான ஒரு பாத்தில் தான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அதையும் அப்படியே வெளில விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த கேரக்டரோட அப்படியே அந்த கேரக்டர் வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கேரக்டர் நான் உள்வாங்கிக்குவேன், அந்த கேரக்டரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து ஜோக்கர் பார்த்ததில்ல. எனக்கு ஜோக்கரில் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் வெயின் வந்து சின்ன குழந்தையாக இருப்பான், அப்போ வந்து நம்ம ஜோக்கர் போய் பார்ப்பாரு, அதுக்கடுத்து ஜோக்கர் வந்து அதில் நெத்திலே ஒருத்தன் வந்து சுடுவான். அப்புறமா ஜோக்கருக்கு வந்து அந்த சிரிக்கிற நோய் ஒன்று இருக்கும்ல, அந்த நோய் ஒன்று இருக்கும். எனக்கு ஜோக்கர் படத்தை பற்றி தெரிஞ்ச விஷயம் இவ்வளோ தான், வேறு எதுவுமே எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பார்க்காமலே இப்போ வரைக்கும் நான் அதை வந்து பார்க்காமலே தான் இருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து அந்த ஜோக்கர் படம் நான் பார்க்கல. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசி ஃபேனா மார்வல் ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பிடிக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த கேரக்டர் வந்து பிடிச்சிருச்சுன்னா அந்த கேரக்டராக மாறிடுவோன்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி தான் பேட்மேன் படம் பார்க்கும்போது பேட்மேன் கேரக்டர் பிடிச்சிடும், அப்படியே பேட்மேன் மாதிரியே கொஞ்ச நாளுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும், தப்பில் தட்டி கேட்கணும் அந்த மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் இந்த பக்கம் நான் அடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி பார்த்தனா திரும்ப ஸ்டார்லார்ட் பைத்தியமாக மாறுவேன், ஸ்டார்லார்ட் பற்றி அப்படியே யோசிக்கிட்டு இருப்பேன். அதிகமாக எனக்கு வந்து மார்வல் பற்றி தான் தெரியும், ஏன்னா மார்வல் தான் வந்து படம் நிறையா வந்திருக்கு. ஸோ படம் வந்து நிறையா வந்ததுனால மார்வல் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் காமிக்ஸ்லேயே நான் வந்து வந்தேன். ஸோ காமிக்ஸில் வந்ததுக்கப்புறமும் மார்வல் காமிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மார்வல் காமிக்ஸை முடிக்கும் போதே நான் வந்து சேனலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது எல்லா காமிக்ஸும் நான் படித்து முடிக்கல, ஆனால் ஓரளவுக்கு எல்லா ஈவெண்ட்டும் தெரியும், கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓரளவுக்கு வந்து மார்வல் இருக்க எல்லா ஈவெண்ட்டும் தெரியும். டிசியில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, டிசியில் தான் எனக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, டிசி வந்து எனக்கு அதிகமாக தெரியாது. பட் ஆனால் எனக்கு பிடிச்ச கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ்ன்னு இருப்பாங்களே, ஸோ அவங்கள பற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியும். அந்த கேரக்டர் பற்றி மட்டும் ஃபுல்லாக அப்படியே கலெக்ஷன் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த கேரக்டர் மட்டும் பற்றி தெரியும். டிசி ஃபேனா மார்வல் ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே ஃபேன் தான். எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்வல் தான், ஏன்னா மார்வலில் தான் ஸ்டார்லார்ட் இருக்கான், ஏன்னா நான் ஒரு ஸ்டார்லார்ட் பைத்தியம். ஸோ ஸ்டார்லார்ட் மார்வல் இருக்கிறதுனால மார்வல் தான் எனக்கு வந்து பிடிக்கும். அதே சமயம் டிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு டிசியில் பிடிச்ச கேரக்டர் வந்து டேமியன் வெயினும் லூசிஃபரும் ஹார்லிக் வெயின். ஸோ இவங்களாம் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், அதுக்கடுத்து தான் வந்து பேட்மேன் சூப்பர்மேன் மிச்ச எல்லா கேரக்டர்ஸும் மிச்ச எந்த கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதுக்கடுத்து தான் வரும். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது டேமியன் வெயின், அதுக்கடுத்து நம்ம லூசிஃபர், அதுக்கடுத்து நம்ம ஹார்லிக் வெயின். ஸோ இவங்களாம் தான் வந்து டிசியில் எனக்கு பிடிச்ச கேரக்டர். நான் மார்வல் ஃபேன் டிசி ஃபேன் சொல்கிறத விட ரெண்டுமே தான் எனக்கு பிடிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எது ரொம்ப பிடிக்குதோ அந்த கேரக்டர் அப்படியே மாறிடுவேன், திரும்ப இந்த கேரக்டருக்கு வரும் அதே தான் திரும்ப ஃபஸ்ட்லேன்னு சொன்ன மாதிரி தான். ஸோ எது எனக்கு வந்து ஸ்டார்லார்ட் தான் ரொம்ப பிடிக்கும், இருக்கிறதுலேயே வந்து ஸ்டார்லார்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து மார்வல் பக்கம் இருக்கிறனால நான் மார்வல் ஃபேன்னு சொல்லிக்கலாம்.
வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் வந்து பதில் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நாளையிலேருந்து திரும்ப காமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நடுவில் கொஞ்சம் கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாளையிலேருந்து திரும்ப காமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருங்க. பார்க்குறவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி நீங்களும் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது வழக்கமாக கமெண்ட் பண்ணுறவங்களோட மிச்சவங்களும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய் ரவி. இதே மாதிரி உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.